ஹாய் வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அமர்நாத், அதாவது பனிலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்காக உங்களை நான் கூட்டிட்டு போக போறேன். ரொம்ப நாள் கழிச்சு அவுடோர் போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயப்படாதீங்க. என்னோட வீடியோக்களையும் என்னுடைய குறிப்புகளையும் பார்த்தாலே நீங்க இந்த இடத்துக்கு வந்துடலாம். Hi, welcome back to my show. Now, உங்க சபரி தேசமகை சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நிக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா அமர்நாத் பகவ்காம்ல நிக்கிறோம். அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் பண்ணதுக்காக வந்திருக்கோம். அதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இந்த இடம் பகவ்காம், ஒரு சூப்பரான ஒரு செம ஃபேண்டஸ்டிக்கான இடத்துக்கு வந்திருக்கோம். வெல்கம் பேக் டு காஷ்மீர், பூமியின் சொர்க்கம். வெல்கம் பேக். அமர்நாத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்மியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாம போக முடியாது, வர முடியாது. அமர்நாத் போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு, பகல்காம் அண்ட் பால்டால். நான் பகல்காம் வழியே ஏறி பால்டால் வழியே இறங்குவேன். சரியா, இதுதான் சந்தன்வாரி கேட்டுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் நம்ம நிக்கிறோம். இங்க செக்கிங் முடிச்சுட்டு வாங்க, இன்னர் போலாம். வாங்க வீடியோக்குள்ள பாத்தீங்களா, இங்க நிறைய தமிழ்காரங்களா இருப்பாங்க. எல்லாமே ஆர்மி செக்கிங், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி சிஆர்பிஎஃப் உடைய ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா, இங்கே தேவையில்லாமல் தீவிரவாதிகள் இதோ எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் யாத்ரீஸ் மட்டும்தான் இருப்பாங்க. தமிழ்காரங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. பயப்படாமல் இந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மி கேம்புக்கு உள்ளே வந்துகிட்டு இருக்கோம். பம் பம் போலேன்னு சவுண்ட் கேட்குதா? இது ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் நமச்சிவாயம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கே சிவனை சொல்லக்கூடிய ஒரு துதி பாடல் தான். சரியா, நீங்களும் சொல்லுங்கள் பம்பம் போலே ஓம் நமச்சிவாயம். நம்ம இப்படியே போயிட்டே இருக்கலாம். இதுக்குள்ளன்னா ஸ்டார்ட்டு, கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், சாப்பாடு, ஆர்மிக்கான செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்கும். நம்ம பயப்படாமல் நடந்தால் மட்டும் போதும். ஓகேயா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்களா, இதான் பர்ச்சி. இதை வச்சு தான் அமர்நாத் கோயிலுக்குள்ளே போக முடியும். நம்ம நிற்கிற இந்த இடம் வந்து சந்தன்வாரி கேட்டு. இதை பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க, இந்த இடத்தையும் பார்த்துக்கோங்க. இதை ஸ்டார்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். நாம நிக்கிற இந்த இடம் அமர்நாத் ஜி, அதாவது பகல்காம் பக்கத்துல இருக்கிறோம். சந்தன்வாரி கேட்டு நிக்கிறோம். எனக்கு பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, இந்த ஏரியால இருந்தா மேல மலைக்கு போறோம். நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல ஃபுல்லாமே லங்கர்னு சொல்லுவாங்க, அதாவது அன்னதானகுரம். இப்ப அந்த முன்னாடி இருக்க வீடியோ பாத்துருப்பீங்க. நல்லா சாப்பாடு சாப்பிட்டு இப்ப தைரியமா ஏற போறோம். வாங்க நீங்களே என் கூட போகலாம். அமர்நாத் ஜியை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் உங்களை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வந்து இலவச சாப்பாடு, அரண்மனை விருந்து மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, விருந்து எப்படி இருக்குன்னு, செஃபண்டீஸ் வச்சு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஒரு நதி உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மூன்றாவது குதிரைகள். அமர்நாத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காதுங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வித விதமான சாப்பாடு அள்ளி தெளிச்சிருவாங்க. ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் நம்மளால் சாப்பிட தான் முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நம்ம சேனலில் இருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க, முழுக்க முழுக்க ஃப்ரீ சாப்பாடு, செமையா இருக்கும், சாப்பிடலாம்.